ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடுக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பீட்ஸ்லாம் கருக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னா, கவரில் இருக்கிற பீட்ஸை வந்து நம்ம மொத்தமாக அப்படியே திறந்தாப்பில் வச்சு யூஸ் பண்ணாமல் தேவையான அளவு மட்டும் ஒரு சின்ன பவுல் மாதிரி யூஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு யூஸ் பண்ணணும். மிச்சத்தெல்லாம் நம்ம அப்படியே லப்பர் போட்டு நல்லா கட்டி வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா கருக்காமல் இருக்கும். கவர் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் யூஸ் பண்ணி பீட்ஸ் எல்லாம் கருக்காமல் நம்ம வச்சுக்கலாம். மூடி உள்ள பாக்ஸாக யூஸ் பண்ணணும், மூடி இல்லாத பாக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நீங்கள் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸிலேருந்து திரும்ப எடுத்து அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற பாக்ஸில் கொட்டிக்கிட்டு திரும்ப யூஸ் பண்ணணும். நம்ம இந்த பாக்ஸையும் அப்படியே திறந்தாப்பில் வச்சு இந்த இதுக்குள்ளே இருக்கிற பீட்ஸை வந்து நம்ம அப்படியே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா பீட்ஸ் வந்து வேகமாகவே கருத்துரும். நம்ம இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வாங்கினோம்னா அது வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி நம்ம கயரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பீட்ஸ் எல்லாம் தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சத்தெல்லாம் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக எடுத்து இதுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம தேவைப்படுறப்ப மட்டும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணணும். மொத்தமாக நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணோம்னா பீட்ஸ்லாம் வேகமாகவே கருத்துரும். கருத்துருச்சுன்னா நம்மளால் அந்த பீட்ஸ் எல்லாம் ப்ளவுஸில் யூஸ் பண்ண முடியாது, பீட்ஸ்லாம் வீணாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் பீட்ஸ்லாம் நல்லா கருக்காமல் அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பீட்ஸ் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. இந்த ரெண்டு ட்ரிக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.